கூறும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஈமான், நமக்கிட்ட இருக்கிற இந்த ஈமான், நமக்கும் காபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஈமான் மட்டும்தான். இதில் குறைவு, இதில் ஈமான இழந்து போகின்ற பாவம் நமக்கிட்ட இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்களும் நாமும் உண்டுதான். இந்த ஈமான் எப்படி எப்படியெல்லாம் குறையும், என்ன என்ன காரணம் இருந்தால் குறையும். நம்ம நினைக்கக்கூடாது சிறுக்கு செஞ்சா, பிதாத்து செஞ்சா, பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சால் மட்டும்தான் ஈமான் குறையும் என்று நினைக்கக்கூடாது. ஈமான் உள்ளத்தில் இருந்து அப்படியே இல்லாமல் பலவீனமாக போகின்ற சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஈமானை இழந்துதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டி வரும். அல்லாஹுத்தாலா அல் குர்ஆனிலே ஈமான் கூடுவது சம்பந்தமாக இப்படி சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனம், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல் குர்ஆனிய வசனம், அல்லாஹுடைய அத்தாட்சி அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். நான் கேட்குறேன், நம்ம ஓதிக்கிட்டு தொழுதுக்குட்டு இப்போ ஒரு தொழுகையை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சில வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், சில இமாம்கள் ஓதுகிறார்கள், பின்னால் இருக்கிறவர்கள் அழுகிறார்கள், சில இமாம்களுக்கு ஓத முடியவில்லை. ஆனால் நம்மட உள்ளம் சொல்லுது, நடிக்கிறாரு போல, வீடியோவுக்கு படம் காட்டுகிறார் போல. நவுது பில்லாஹி மின்ஹா, நம்மட உள்ளம் சொல்கிறது, அவர் ஒரு வேதனையுடைய வசனத்தை ஓதி தாங்க முடியாமல், மறுவசனத்தை மொழிய முடியாமல் அவர் திக்கு முக்காக்கி அழுகிறார். நமக்கிட்ட ஷைத்தான் வந்து நம்மட தலையை மூளச்சலவை செய்கிறான். ஒருவேளை மீடியாவுக்கு முன்னால், கேமராவுக்கு முன்னால் அழுகிறாரு போல. அப்படிதான் எங்கட ஈமான் இருக்கிறது. அவர்கள் கருத்தை உணர்ந்து அல்லாஹுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஒய்தா துளிய தலையும் ஆயாத்துகும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கு. நான் கேட்குறேன், நம்மட ஈமான் எப்ப அல் குர்ஆன் ஓதி அதிகரித்த நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்கிறது? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இதை ஈமான் சம்பந்தமாக சொல்கிற போது 48வது அத்தியாயத்தின் 4வது வசனம், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனா, ஹுவல்லதி அன்ஸல ஸகீனா ஃபி குலூபில் முஃமினீன லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம். அல்லாஹு தஆலா ஈமானுடைய மக்களுக்கு இன்னும் ஈமானை அதிகப்படுத்துவதற்காக அவர்களுடைய உள்ளத்தில் சகீனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஈமானுள்ள மனிதனுக்கு டென்ஷன் இருக்காது. ஈமானோடு வாழுகிற மனிதனுக்கு ஃபெட்டப்பாக மாட்டான், ஸ்ட்ரெஸ் வராது. அவன் எப்பயும் நிதானமாக நடந்து கொள்வான், நியாயமாக சிந்திப்பான், பதட்டப்பட மாட்டான், பதகளிப்பு இருக்காது, என்சைட்டி வராது. அவன் நியாயமாக, நீதியாக, அமைதியாக தூங்கினால் தூக்கத்தோடு, வியாபாரம் செய்தால் வியாபாரத்தோடு, எந்த இடத்திலும் ஈமான் இழந்து விடாமல் பேலன்ஸாக கவனமாக தன்ட வாழ்வை அவன் கொண்டு போவான். அல்லாஹு தஆலா ஈமான் உள்ள மக்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவதற்காக சகீனாவை அல்லாஹு தஆலா அருளினான்.